சாயராம் காலையில் ஆரத்திக்கு கிளம்பிட்டேன். நம்ம ஹோட்டலில் இருக்கிற சாயப்பா வணங்கிட்டு தான் இப்போ நம்ம கிளம்புறது. முதல்ல வெளியே கிளம்புறது அப்பாவை கும்பிட்டுட்டுறோம். சாயராம் வணக்கம். காலையில் நம்ம ஆரத்திக்கு துவாரகமாய் முன்னாடி உட்கார ஆரத்திக்கு காலையில் கிளம்பிட்டோம். இங்கே மதியானம் வெயில் அடிக்குது, ஈவினிங்கில் குளிர், உண்மையிலே குளிருது. நேற்று மதியானம் நல்லபடியாக ஆரத்தியை, ஈவினிங் ஆரத்தியை அங்கே உட்காந்து பார்த்து ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. அப்பா முழுமையான தரிசனம், இப்போ காலையில் தரிசனம். இந்த வாட்டி ஒரு நாள் தான் தங்குறோம், அதுதான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. அப்பா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் வச்சுருப்பார். சார் வணக்கம். அப்பாவை பார்க்கறதுக்காக தரிசனம் பண்ண அப்பாவை போய் கொண்டு இருக்கிறோம். கண்டிப்பாக அப்பா நம்ம கூட இருந்துக்கணும், நம்மளுடைய பிரார்த்தனைகளெல்லாம் நிறைவேற்றணும். ரொம்ப சந்தோஷம். கோயில் பக்கத்துலேயே ரூம் இருக்கிறதுனால நாம் எந்த நேரத்தில் வேணாலும் எழுந்து வரலாம். நிறைய பேர் கேட்பாங்க, சாயினா நீங்கள் எங்கே தங்குறீங்கன்னு. கோயில் பக்கத்துலேயே ரூம் இருக்குது சாயிரம், அதனால தான் நமக்கு உடனே எப்போ வேணாலும் எழுந்து வரும், எப்போ வேணாலும் போவோம். ரொம்ப தூரத்தில் விலை கம்மியாக இருக்குது, இருந்தாலும் நம்ம நேரத்தில் எழுந்து வர முடியாதுல்ல, அந்த சிக்கல் இருக்குது. பொதுவாக இன்றைக்கி சனிக்கிழமை கூட்டம் அதிகமாக இருக்குன்னு பார்த்தேன். நம்ம ஃப்ரீ தரிசனத்தில் கொஞ்சம் காலியாக இருக்குது. இது காலையிலன்றதுனால வராமல் இருப்பாங்க, இதுக்கப்புறம் வருவாங்கன்னு நினைக்கிறேன். இது காலையிலே கொஞ்சம் நம்ம சீக்கிரம் வர்றதுனால கூட்டம் கம்மியாக இருக்கு, இல்லைன்னா இங்கெல்லாம் லைன் நிற்கும் சனிக்கிழமை. இதுதான் கேட் நம்பர் 2. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே கூட்டம் யாரும் இல்லை. ஆனால் உள்ளே பாபாவை பார்க்க தரிசனம் பண்ண மேலே லைனில் காத்திருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், சைடு பாருங்கள், மேலே லைனில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. சார் வணக்கம். இன்னும் துவாரகமாய் திறக்கலை, அப்பாவுக்கு ஆரத்தி ஆரம்பிக்கல, இன்னும் திறக்கலை. ரெடியாக உட்காந்துருக்குறாங்க எல்லாருமே, அதான் ரெடி பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் இன்னும் திறக்கலை, இன்னும் சாவடியும் திறக்கலை. கரெக்டாக 4:30 மேலே தான் திறப்பாங்க இப்போ, ஏன்னா ஆரத்தி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தான் திறப்பாங்க சாவடி எல்லாமே. அப்பாவுக்கு இதுக்கப்புறம் தான் ஆரத்தி ஆரம்பிக்க போகிறாங்க, ரெடி பண்ணின்னு இருக்கிறாங்க, ஆரத்திக்கு ரெடி பண்ணுறாங்க. துணி எரிக்கிறதுக்கு தேவையான வரட்டி கட்டை எல்லாமே எடுத்துன்னு இப்பயே ரெடி பண்ணுறாங்க. வேறு துணி எரிப்பாங்க காலையில், அது எரிக்கிறதுக்கான கட்டை எல்லாம் எடுத்துனு இப்போ உள்ளே போகிறாங்க. பாபாவோட பிறந்த நாளுக்கு இப்பயே சீரடி தயாராகிடுச்சு. இந்த பந்தல் எல்லா இடத்துலையும் போட்டுருப்பாங்க. நம்ம போன வாட்டி வரும்போது இந்த பந்தல் இருக்காது, இப்போ எல்லா இடத்துலையும் அதை போட்டு நிழலில் இருக்கிறதுக்கு மேலே டிசைன் பண்ணி அழகாக லைட்லாம் எரிய வைப்பாங்க. அதுக்காக இப்போ மேலே எல்லாம் ரெடி பண்ணின்னு இருக்கிறாங்க. 30ஆம் தேதி பாபாவோட பிறந்த நாள், நம்மளுடைய துவாரக மயிலும் 30ஆம் தேதி பாபாவோட பிறந்தாலும் சிறப்பாக கொண்டாட இருக்கிறோம். கண்டிப்பாக அதுக்காக தான் இங்கே வந்திருக்கிறோமே. சில பொருள்கள் வாங்கிறதுக்கு அப்பா நம்மளை கூப்பிட்டு இருக்கிறார். பாபாவோட ட்ரெஸ்ஸு, அவருக்கு தலப்பா, இது எல்லாமே இங்கே தான் கிடைக்குது, அதனால் இங்கே வந்திருக்கிறோம். காலையில் கோபுர தரிசனம் பாருங்கள், ரொம்ப சந்தோஷம். இந்த பந்தல் போட்டதுனால சரியாக எடுக்க முடியல, இருந்தாலும் காலையில் கோபுர தரிசனம் நமக்கு கோடி புண்ணியத்தை தரும். ये प्रोग्राम है।